ஓம் சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள் டிசம்பர் 27. முதல் கேள்வி, அனைத்தையும் விட நீளமான பெரிய கதை எது? பதில், இந்த நாடகத்தின் முதல் இடை கடைசியின் கதை. அடுத்த கேள்வி, எந்த தர்மஸ்தாபகர் எப்போது வருகின்றார் என்று எந்த சித்திரத்தில் சரியாக காட்டப்பட்டுள்ளது? பதில், கல்ப விருட்சம். அடுத்த கேள்வி, அனைத்து தர்மங்களும் உள்ளது ஆனால் அஸ்திவாரமான தேவதா தர்மம் இல்லை, இதற்கு பாபா எதை உதாரணம் காட்டுகின்றார்? பதில், ஆலமரம். அடுத்த கேள்வி, மனிதர்கள் எதில் சிக்கியிருப்பதால் பரமாத்மா தந்தையை அறிந்து கொள்வதில்லை? பதில், பக்தி மார்க்கத்தில். அடுத்த கேள்வி, இந்த நேரம் மனிதர்கள் அனைவரும் ராவணனின் சீடர்கள், நாம் யார்? பதில், ராமரின் சீடர்கள். அடுத்த கேள்வி, அரைக்கல்பம் சுகமும் அரைக்கல்பம் துக்கமும் அடைவதன் காரணம் என்ன? பதில், ஆத்ம அபிமானி ஆவதால் சுகம், தேக அபிமானி ஆவதால் துக்கம். அடுத்த கேள்வி, எது மகான் தன்மை எனப்படும்? பதில், எளிமை மற்றும் சாதாரண தன்மை. கடைசி கேள்வி, மாயாவின் மயக்கத்தில் மூடியிருந்த கண்கள் எப்போது திறக்கும்? பதில், இதயபூர்வமாக என்னுடைய பாபா என்று சொல்லும் பொழுது. நன்றி. ஓம் சாந்தி. Thank you.